ஹாய், இன்றைக்கி மயோனைஸ் யூஸ் பண்ணி சப்பாத்தி வெஜ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுலில் 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இப்போ இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இந்த மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு 1/2 ஹவர் மாவு நல்லா ஊறட்டும். இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1/2 ஹவர் ஆயினதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தவாவில் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 வெங்காயம், 1 கேரட், 1/2 கொடமிளகாய், இது எல்லாமே நல்லா இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பவுலில் சேர்த்துடலாம். இதில் பொடியாக கட் பண்ண 1 கப் கோசை இதோடு சேர்த்துடுறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மயோனைஸ் எடுத்துக்கலாம். எக் மயோனைஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ இதை செய்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வெஜ் மயோனைஸ் மிக்சரை இந்த சப்பாத்தி மேலே வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வெஜ் மயோ ரோல் ரெடி ஆகிடுச்சு.